வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. சுவேக் மற்றும் ஜகராவில் உள்ள இரண்டு தொழிலாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை கூடங்களில் புதிய விசாவில் நாட்டிற்கு வருபவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து முடிக்க மிகவும் அவதிப்படுகின்றார்கள். இதனை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் மிஸ்ரிப் கண்காட்சி திடலில் புதிய கிளை ஒன்றை திறக்க தயாராகி வருகின்றது. வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்தும் இடங்களில் மற்ற வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தினால் விதிமீறும் வாகனங்கள் என்று போக்குவரத்து அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவார்கள். மேலும் பல மருத்துவமனைகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட பாதுகாப்பு சோதனையின் போது ஒதுக்கப்பட்ட பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள வாகனங்கள் மீது பல விதிமீறல் வழக்குகளை அதிகாரிகள் பதிவு செய்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் விற்பனையாளர்கள் 3 பேரிடம் 10,000 லாரிகா மாத்திரைகள் மற்றும் 7 கிலோ லாரிகா துகள்கள் அடங்கிய பொட்டலங்கள் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை அரசு தரப்பில் ஆஜராகுமாறு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் செயல் இயக்குநர் முகமது கப்சாட் உத்தரவிட்டுள்ளார். வளைகுடா நாட்டின் குடிமகன் ஒருவரால் போதைப்பொருள் கடத்தல் பற்றி பொது விமான போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் அறிந்ததும் பொது வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து 3 பேரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் அகமதி பகுதியில் மதுபான தொழிற்சாலை நடத்தியதற்காக 5 ஆசிய நாட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 500 உள்ளூர் மதுபான பாட்டில்களும் அத்துடன் தயாரிப்பு பொருட்களையும் கைப்பற்றிய அதிகாரிகள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை வரும் சூழ்நிலையில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் மற்றும் சிங்களர்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவ முன்வந்திருக்கின்றது. இலங்கைக்கு பொருளாதார ரீதியாகவும் மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியும் தமிழ்நாடு அரசு உதவி வருகின்றது. இதற்காக முதல்வர் ஸ்டாலின் மூலம் தமிழ்நாடு சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவப்போவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்நிலையில் முதல்வரின் பெயர் தவிர புகைப்படம், வாசகங்கள் போன்ற விளம்பரங்கள் எதுவும் அச்சிடப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அன்புடன் என்ற அழகான வாசகம் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. முன்னதாக சென்னை வெள்ளத்தின் போது அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நிவாரணங்களில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா புகைப்படம் அச்சிட்டு விமர்சனங்களை சந்தித்த நிலையில் தற்போதுள்ள அரசு அனுப்பிய நிவாரணப் பொருட்களில் வாசகங்கள் எதுவும் இடம்பெறாதது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இணையதளம் வாயிலாக கடவுச்சீட்டுகள் விண்ணப்பிக்கும் முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதால் இந்திய தூதரகத்தின் வெளியே இயங்கும் 3 மையங்களில் கடவுச்சீட்டு சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அதிகளவில் விண்ணப்பங்கள் தேங்கியுள்ளதால் அதிகளவான விண்ணப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மையங்கள் எதிர்பார்க்கின்றன. கூட்ட நெரிசலை குறைக்கும் முயற்சியில் கூடுதல் நேரம் மே 13 முதல் சேர்க்கப்படும் எனவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 540 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 800 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 250 ரூபாய் 2 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1239 ரூபாய் 15 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டாடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.